கிளிப்பிங் படத்துல எனக்கு இது மட்டும் ஞாபகத்திலேயே இருக்கு, இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கு அப்படினா எதை சொல்லுவீங்க? நீ எல்லா சீனுமே பிடிக்கும். என்ன மொக்க பண்ணிட்டே இருக்காங்க இவங்க வந்ததுல இருந்து. எனக்கு பிடிக்குற சீனா எல்லா சீனுமே பிடிக்கும். லாஸ்டா கால் மேல கால் போடுற சீன் பிடிக்கும். கால் மேல கால் போடுற சீன் தான் பிடிக்கும். கால் மேல கால் இப்படி போட்டு பேப்பர் படிப்பே. ஆமா. பாப்பா வந்து கேம்ஸ்ல விளையாடுவாங்களா ஜோஷிகா? என்ன கேம்ஸ் பிடிக்கும்? ஃபோன்ல விளையாடுறது. ஃபோன்ல அதிகமா பிடிக்குமா? என்ன கேம் விளையாடுவீங்க? ஃபோன்ல எல்லாம் அதிகமா பிடிக்காது. நான் நிறைய கேம் யோசிச்சு பண்ணுவேன். நீங்களே விளையாடுவீங்களா ஓன் கேம் கண்டுபிடிச்சு? சரி இதன ஒரு கேம் சொல்லுங்க. இன்ட்ரஸ்டிங்கா அடியா கிளியா தெரியுமா? அடியா கிளியா தெரியாதா? நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுப்போம். அஞ்சு கல்லு எடுத்துக்கணும். அஞ்சு கல்லுல இப்படி நம்ம கையில இருந்து இப்படி போட்டுட்டு இப்படி நல்லா குலுக்கிட்டோம். குலுக்கிட்டு நம்ம இப்போ இதல போடணும். போட்டுட்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ நீங்க இப்போ நான் சொல்றேன் அடியா கிளியா, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இப்போ கிளி சொல்றீங்கன்னா நான் கிளியை ஈஸியா கிழிச்சிருவேன். ஏன்னா ரெண்டு கல்லுமே கிளிக்கணும். ஆமா கேப் இருக்கு, அது நடுவுல நாம இப்படி கிளிக்கணும். எல்லா கல்லையும் இப்படி கிழிச்சு கிழிச்சு நம்ம எடுத்துக்கணும். ஓகே. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணா இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி போட்டு ரெண்டு கையால பிடிக்கணும். எந்த கல்லுமே விழக்கூடாது. விழக்கூடாது, எந்த கல்லும் விழக்கூடாது. மூணு கல்லு பிடிச்சா போதும். மூணு கல்லு பிடிச்சா போதும், மற்ற கல் வேணா பரவாயில்ல. மூணு கல்லை கரெக்டாக பிடிச்சி இப்படி தூக்கி போட்டு பிடிக்கணும். தூக்கி போட்டு பிடிக்கணும். இதுதான் அந்த அடியா கிளியா கேமா. உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா இந்த கேம்? ஷூட்டிங்கில் இருக்கும் போது எனக்கு அந்த கிராமத்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என்ன விளையாடுறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அடியா கிளியா கேம் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். சரி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் அங்கே கோலி விளையாடுறேன். கோலி அங்கே பசங்க கூட சேர்ந்து கோலி விளையாடுவீங்க, அடியா கிளியா விளையாடுவீங்க. கோலி உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக எனக்கு நான் எனக்கு கிராமம்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால சிட்டி இது மட்டும்தான் பார்த்துருக்கேன். கிராமம்னா எனக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ரியல் ஸ்மெல்ஸ். ஆமாம். அவங்க கூட வாழ்ந்தேன் நான். அவங்க கூட காட்டில் வேட்டையாட போனேன். எலி பிடிக்க எலி பிடிக்கிற சீன் மட்டும் இல்லை, எலி பிடிக்காத போதும் சீன் இல்லாத போதும் எலி வரும் பிடிச்சேன்.